வணக்கம் மக்களே. இனி நம்ம அப்புறம் வீடியோஸ் எதை பற்றி நாங்கள் முன்னோர்களை பற்றியும் நாம் இப்போ தற்காலிக மனிதர்கள் 2024 வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. ஸோ நமக்கும் ஆதியில் வாழ்ந்த 7 கோடி வருடத்துக்கு முன்னாடி நடந்த நம்ம முன்னோர்களுக்கும் நமக்கு ஒரு இடைப்பட்ட காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்டோரியாக சொல்கிறேன். ஐ மீன் என்ன சொல்கிறது, இதில் வந்து நீங்கள் வந்து கதையில் இருக்க இப்போ இப்படி அப்படி அப்படிலாம் கேள்விகள் எழுப்பக்கூடாது. உங்களுக்கு தேவையானது இந்த கோர் தான். என்ன சொல்ல வரோம், மெயின் மேட்ரு என்ன, ஸ்டோரியோட லைன் புரிஞ்சால் போதும் உங்களுக்கு. பட் அதுக்குள்ளே இடையில இருக்கக்கூடிய ஸ்டோரிஸோ இந்த லைன்ஸோ ஒரு சுவாரஸ்யத்துக்காக ஒரு சில விஷயங்களை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அதாவது ஒரு சமையல் உருவாக்குறதுக்கு ஒரு சில பொடிகள் பயன்படுத்துவோம்ல, மசாலாக்கள் பயன்படுத்துவோம்ல. ஸோ அந்த மாதிரி சில மசாலாக்கள்லாம் அங்கங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும். சொன்னது நான் சொல்கிற ஸ்டோரி தான் உண்மை அப்படின்னு எடுத்துக்கூடாது. இது ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரிக்குள்ளே உண்மை இருக்குது. அந்த உண்மையை புரிஞ்சுக்க தெரிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ நாள் முன்னோர்கள் வீடியோ வீடியோன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஸோ இப்போ உங்களுக்காகவே இந்த முன்னோர்கள் வீடியோ பற்றி பேச போகிறோம். ஆரம்பத்துலேருந்து இப்போ நடக்கிற வரைக்கும் ஒரு ஸ்டோரி. அதுக்கப்புறம் மார்வலில் வரும்ல அவெஞ்சர்ஸ்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதில் எல்லா ஹீரோஸும் இருப்பாங்க. பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆர்ஜின் ஸ்டோரி இருக்கும்ல. இந்த ஆர்ஜின் ஸ்டோரினா அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இப்போ ஒரு அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு முன்னோர்கள் மொத்த ஸ்டோரி ஒன்று எடுப்போம். ஸோ இது கதை ஒன்று. ஸோ ஓகேவா, இதுதான் ஆர்ஜின் ஸ்டோரி. இந்த அதாவது இந்த ஒட்டுமொத்த கிளைகளுக்கும் ஆர்ஜின் ஸ்டோரி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஆர்ஜின் இருக்கும்ல. ஸோ அதோட உருவாக்கத்துக்கெல்லாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ முன்னோர்கள் வீடியோ பார்க்க போகிறோம். எல்லாரும் கை தட்டுங்க. எல்லாரும் ஜோரா ஒருத்தர் கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு, ரைட் வீடியோக்குள்ள போகலாம். என்ன ஒரு விஷயம்னா, ஆர்ஜின் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். லோகி சீரிஸ் பார்த்துருப்பீங்க. அந்த லோகி சீரிஸ்ல நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். இன்னும் நிறைய வீடியோக்குள்ள கொஞ்சம் அரசியல் பொருசலாக சொல்லியிருப்பேன். இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சின்னதாக சொல்லியிருப்பேன். மொதல் ஆரம்பத்தில் வந்து ஒரு பேராற்றல் இருந்திருக்கு. ஐ மீன் ஒரு ஒட்டுமொத்த யூனிவர்ஸில் ஒரு கிரியேஷன் இருக்கும்ல. அதாவது என்றுமே நிரந்தரமான ஒன்றுன்னு சொல்லுவோம். அந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்ச ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றல் வந்து தன்னை போல் ஒரு ஆற்றலை உருவாக்குது. ஐ மீன் உருவாக்கி பார்க்குது. அந்த உருவாக்கின ஆற்றலை வச்சு வெயிட் பண்ணி வேடிக்கை பார்க்குது. அந்த வேடிக்கை பார்த்த ஆற்றல் என்னென்னமோ பண்ணுது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் மெசேஜ் வரும். நம்ம ஃபோனில் தான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி தான் மெசேஜ் வரும்னு. ஸோ கொஞ்சம் கவனமாக பேசு அப்படின்ற மாதிரி மெசேஜ் கேட்டிங்களா. பிரபஞ்சம் எப்படி பேசும்னு, இந்த மாதிரி தான் பேசும். ஸோ ப்ரோ இது வயல் ரூட்ஸ் கனெக்ஷன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, கிடையாது. இந்த மாதிரி தான் ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ கொஞ்சம் தெளிவாக பேசு அப்படின்ற மாதிரி மெசேஜ். ஸோ இதை நான் கட் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக வீடியோவில். பட் உங்களுக்கு சொல்லணுன்றக்காக சொல்கிறேன். அவ்வளோதான், ஓகே, கரெக்டாக சொல்கிறேன். மேட்ரு என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் அந்த உருவான முதல் ஆற்றல் இருக்குல்ல, அந்த முதல் ஆற்றில் வந்து என்னென்ன செய்வது, என்னென்ன கிரியேட் பண்ண முடியும் அதனால் அப்படின்றதெல்லாம் பண்ணாங்க. அது யூனிவர்ஸ் உருவாக்குச்சு, மல்டிவர்ஸ் உருவாச்சு, ஏகப்பட்ட விஷயங்களை உருவாக்குச்சு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிரபஞ்சமும் ஒவ்வொரு யூனிவர்ஸும் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணது யார் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த ஆற்றல். ஸோ தன்னை போல் ஒரு ஆற்றலை உருவாக்கக்கூடாதுன்றது தான் கோட்பாடு. ஸோ இது என்ன நினச்சிச்சு அப்படின்னா, நான் இவ்வளோ தான் உருவாக்கிட்டேன், நானே கடவுள், நீ வந்து ஒரு இடத்துல தான் இருக்க, அதாவது இதெல்லாத்துக்கும் காரணகர்த்தாவாக நீ இருந்தாலும் இதெல்லாம் கிரியேட் பண்ணி இதெல்லாம் என்ன தான் வர்ஷிப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் கிரியேட் பண்ணது நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் ஆர்ஜின் ஸ்டோரி. இது தான் எல்லா இடங்கள்லையும் எடுத்து வேறு வேறு மாதிரி ஸ்டோரி, ஏஞ்சல் கதை, வேறு வேறு மாதிரி கதைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம போவேணா, நம்ம நம்மளுடைய ஸ்டோரிக்கெலாம் மட்டும் இருப்போம். ஓகே, இப்படி ஒரு சட்டை செய்கிறத பார்த்துட்டு, ஓகே நீ இவ்வளோ பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றை மாதிரி என்னால் இன்னொன்று உருவாக்க முடியும், ஆனால் ஒன்றால் ஒன்றை மாதிரி ஒன்று உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காகவே இன்னொரு ஆற்றல் உருவாக்குச்சு. அதுதான் இரண்டாவது ஆற்றல். ஓகேவா, இந்த ஷார்ட் அண்ட் ஸ்டோரியில் நம்மளுடைய முன்னோருடைய ஆர்ஜின் இந்த இரண்டாவது ஆற்றலில் தான் வந்தது. ஸோ இந்த இரண்டாவது ஆற்றல் உருவாக்குறாங்க. இதை பார்த்தோன்னே பக்கத்தில் இருக்க இந்த மொதல் ஆற்றல் என்ன சொல்லுது, ஓகே ஐயோ நம்ம தான் மாசு நினச்சிட்டு இருந்தோம், இப்போ நமக்கு ஈக்குவலாக ஒன்று உருவாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு கால் புணர்ச்சி. இப்போ என்ன பண்ணுன்னா, இது ஜம்மியாக சும்மா தான் இருக்குது, மிச்சர் சாப்பிட்டு தான் இருந்திருக்கு, இதுக்கு எதுவுமே தெரியாது, இதுக்கு ஒரு பர்பஸே கிடையாது. இது உருவாக்கின பர்பஸ் என்ன அப்படின்னா, இவனை நீ ஒன்றுமே கிடையாது, இன்னொன்று இருக்குது, இப்போ நீ இல்லைனாலும் நான் ஒன்று உருவாக்கிடுவேன்றதை பார்க்குது. எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குது, என்னெல்லாம் பண்ண முடியுது அப்படின்றத வேடிக்கை பார்க்குது. அவ்வளோதான், இது ரெண்டுமே ஒரு வீட்டுக்குள்ளேருந்து வந்துச்சு, அதாவது ஒரு ஆற்றல்லேருந்து வந்திருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, தன்மை தான் இரண்டாக இருக்குது. புரியுதுல உங்களுக்கு தெளிவாக? ஓகே, இந்த ரெண்டாவது ஆற்றல் சும்மாவே இருக்கும்போது சீண்டி பார்க்குது, உன்னால் என்னலாம் பண்ண முடியும் அப்படின்னா, எனக்கு தெரியாது நீங்கள் என்ன சொல்கிறீங்க எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதெல்லாம் சொல்லி சொல்லி பார்க்குது, எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு காட்டுது. ஓகே, உன்னால் எவ்வளோ பண்ண முடியுமா, எங்கே ஒன்று மாதிரி இன்னொன்று உருவாக்கு அப்படின்னு சொல்லுது. இங்கே லா படி என்ன அப்படின்னா, தன்னை போல இன்னொரு ஆற்றல் உருவாக்கக்கூடாது. அப்படி உருவாக்கினா உங்களோட ஆற்றல் பிரிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு, இந்த மல்டி புரியக்கூடாதுன்றதுக்காக தான் இது ஒரு லா மாதிரி. ஐ மீன் ஒன்று மாதிரி இன்னொரு ஆற்றல் உருவாக்கக்கூடாது. அதாவது பிரபஞ்சம் இன்னொன்று உருவாக்குச்சு, அது மாதிரி இன்னொன்று உருவாக்குனா ரெண்டாக மாறிடும், உன்னோட பவர் ரெண்டாக ஸ்பிளிட் ஆயிரும். ஸோ அது பண்ணக்கூடாது. அது புரிஞ்சால் திருப்பி சேர்றதுக்கு ரொம்ப பெரிய காரணம் இருக்கும், பல வேலைகள் பண்ண வேண்டியது இருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள்
உருவாக்க வேண்டியது இருக்கும். அது பெரிய ப்ராசஸாக இருக்கும்ன்றனால இது ஒரு லா படி இது வேணாம்னு சொல்லி வச்சிருக்கோம். இந்த சட்டத்திட்டங்கள் இருந்திருக்கு. ஆனால் மொதல் ஆர்டருக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும். ரெண்டாவது பர்பஸே கிடையாதுல்ல, அதுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுத்து வளர்க்கல, இதுக்காக ஒரு காரணமே கிடையாது, அதுக்காக உருவாக்கப்பட்டது. பட் இதை ஏமாத்தி ரெண்டா பெரிய வச்சிருச்சு. ரெண்டா பிரிஞ்சோன்னு என்ன ஆகுது அப்படின்னா, ஐயோ ரெண்டா பிரிஞ்சுட்டு எப்படி ஒன்றும் ஆகுது, லா படி இது தப்பு இல்லை, ஸோ திருப்பி பர பிரபஞ்சம் ஈடேற முடியாது. அது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, அப்படி அவனை சரி பண்ணுறது அவன் இடத்து கூட்டி போறேன்னு சொல்லிட்டு ஏர்த்து கூட்டி வருது. அது உருவாக்குன ஏர்த்தில் அந்த ஏர்த்தில் தான் நிலவுகள் நல்லா உருவாக்கி தன்னை போல ஒரு ஆற்றலை உருவாக்கி, ஐ மீன் தன்னை போல பிரதி எடுக்கலை, தன்னையோட அறிவு ஆற்றலையும் டிஎன்ஏ வச்சு நம்மளுடைய கலப்பை வச்சு உருவாக்குன உருவாக்கப்பட்ட கிரியேஷன் தான் இந்த பூமியில இருக்கல யூனிவர்ஸ்ல எல்லா இடத்துலயும் இருக்கு. ஓகேவா, இதெல்லாம் நம்மளோடது கிடையாது. முதல்ல வந்து அந்த எதிரி ஆற்றல், நம்ம எதிரி ஆற்றல்னு வச்சுக்குவோம், அந்த எதிரி ஆற்றல் உருவாக்குனது இங்கே பூமிக்கு வந்து கூட்டி வர்றோம். இதை கூட்டி வர்றதுக்கு முன்னாடியே அங்கே பூமியில் நாகர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டுருச்சு, ஒன்னு அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஒரு ஆற்றல் வருது, அந்த ஆற்றல் எங்கேயும் சிறை வச்சிரு, பூமியை விட்டு வெளியே வரவிடாதுன்னு சொல்லி லாக் பண்ணி வைக்குது. ஏன்னா இது இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை, இதுவா டிசைட் பண்ணி இதுவா சூனியம் வச்சுக்குது, இதுவா அதை எதிரியா நினைச்சு, இதுவா அதை போட்டியா நினைச்சு இவனுக்கு லாக் வைக்குது. இப்போ பூமியில சிறை வைங்கன்னு சொல்லி இவனை கூட்டி வந்து பூமியில லாக் பண்ணுது. அது வரப்போ ஆற்றலா இருந்துச்சு, உள்ள வரப்போ உடல் உடுக்குது, அதாவது இந்த பிசிக்கல் ஃபார்ம் வரதுல. இது பிரபஞ்சம்னு டைமென்ஷனுக்குள்ள இருக்கு, புரியுதா உங்களுக்கு? அந்த டைமென்ஷன் விட்டு டிராவல் பண்ண டிராவல் பண்ண ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் ஏற்ற மாதிரி தன்மை மாறும் ஆற்றலுக்கு. அது ஒரே முழுமையான ஆற்றலாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒவ்வொரு டைமென்ஷனுக்கு போகும்போது அதே உருவத்தில் தான் இருக்கும், அதாவது அந்த ஆற்றலாவே தான் இருக்கும். பட் ஸ்பிளிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட தன்மை மாற ஆரம்பிக்கும், ஒவ்வொரு டைமென்ஷன்லையும் தேர்டில் ஃபிசிக்கல் ஃபார்ம் எடுக்குது, சதைப்பிண்டங்களாக மாறுது, புரியுதா? ஆனால் அதே மாதிரி இப்போ இருக்க நம்ம ஹியூமன் மாதிரி அக்யூரேட்டாக கிடையாது. இதை தான் நம்ம இந்த படத்தில் பார்த்துருப்போம். மோகன்லால் படம் சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த மோகன்லால் படத்தில் அவருடைய ஆர்ஜின் முன்னோர்கள் காட்டியிருப்பாங்க, ஜெயின்ஸ் மாதிரி இருப்பாங்க, ஹியூமன் மாதிரி இருக்காது, பார்த்துருப்பீங்களா? ஜடா முடியெலாம் வச்சு ஒரு ஈட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பனி பிரதேசத்தில் வாழும்ல ஒரு ஜெயின்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட சிமிலராக அந்த மாதிரி இருப்பாங்க. பட் இப்போ இருக்க ஹியூமனாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய மரபு அது அப்புறம் இந்த மாதிரி அது மாறுது, மாறணும்னு உள்ளே வந்தீங்கன்னா அதுக்கு எதுவுமே தெரியல. ஸோ உடல் எடுத்துருக்கு, உடல் எடுத்து உள்ளே இருக்குது, நாகர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு இவங்களை லாக் பண்ணப்படுது. ஃபிசிக்கல் ஃபார்ம் வந்துருச்சு இல்லை, ஸோ நாகர்கள்லாம் சேர்ந்து இதை லாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, எல்லாம் நடக்குது. பேர் அந்த முதல் ஆற்றல் எஸ்ஆயிருச்சு, எதிரி ஆற்றல் இங்கேருந்து கிளம்பிடுச்சு. அப்பா நம்மாண்டா நீங்கள் ராஜா, பிரபஞ்சம் நம்ம கண்ட்ரோலாண்டா அப்படின்னு நினச்சி மேலே வளர்ந்துட்டு இருக்கு. இது பியூர் ஆற்றலால் உருவாக்கப்பட்டது, ரெண்டாவது வந்தது. அது என்ன பண்ணுது அப்படின்னா சீக்கிரமாக அப்டேட் ஆகுது, பிரெயின்லாம் பயங்கரமாக அபரிவிதமான வளர்ச்சி அடையுது. நாகர்கள்லாம் அது தூசி மாதிரி ஆயிடுறாங்க, அடிச்சு நாயை ஓரமாக கரைஞ்சி அடிச்சு ஓரமாக போடுறாங்க, திருப்பி ஓரமாக போயிடுறாங்க. பூமியை நாம் ஆளுமே எடுக்கிறோம், புரியுதா? அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த நாகர்கள் வழிபாடு பூமி ஆண்டுகிட்டு இருந்தாங்க, நாம உள்ளே புகுந்து நாம அபரிவிதமான வளர்ச்சி நாம டேக் ஓவர் பண்ணிட்டோம். ஸோ அறிவின் வளர்ச்சி நம்ம உச்சத்துக்கு அடைஞ்சிட்டோம், நாமனா நாம இல்லை நம்ம முன்னோர்கள். ஸோ பேராற்றல் ஒரு துளி தானே. ஸோ எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி எல்லாத்தையுமே உருவாக்கி புரிஞ்சுக்கிச்சுக்க, புரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம சிக்கலில் மாட்டிக்கிட்டோம், நம்மளை லாக் பண்ணிட்டானுங்க இந்த பூமியில். ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பணுன்றக்காக பல வேலைகளை செஞ்சு பல சிந்தனைகள் பண்ணி ஓகே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மனிதர்கள் உருவாக்குது, பர்ஃபெக்டான ஹியூமன் உருவாக்குது. ஏன்னா நாகர்கள் உருவாக்கி அவங்க தோத்து போனாங்க, அதை விட சிறந்த ஆற்றல் தான் நம்ம முன்னோர்கிட்ட இருந்துச்சு, அவங்க உருவாக்குனாங்க. நம்மளுடைய அவங்களுடைய அந்த டிஎன்ஏ சாம்பிளை வச்சு நம்ம உருவாக்குனாங்க, நம்மளோட உண்மையான ஆரிஜினோட டிஎன்ஏ அவங்கள்ட்ட இருந்து வந்தது. அதனால தான் இன்ன வரைக்கும் நம்மளை முழுமையாக அழிக்க முடியல. ஏன்னா நம்ம முழுமையாக அழிச்சான் அப்படின்னா நம்மளை மாதிரி ஒரு பிரதியை உருவாக்க முடியாது, அவனால் உருவாக்க முடியாது. வேணா நம்மளுடைய ஸ்பெர்மையும் ஒரு கருமுட்டையும் சேர்த்து லேபில் உருவாக்க முடியும். பட் அந்த ஸ்பெர்மும் கருவும் ஒரு மனிதனுடம்புலேருந்து தான் வரணும், தனியாக உருவாக்க முடியாது, புரியும் நினைக்கிறேன். ஏன்னா இன்ன வரைக்கும் மனிதர்கள் உயிரோட தகுந்தது. இப்படி போயிட்டு இருக்க டைமிங்ல அவங்க ஒரு விஷயம்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, வேதங்கள் சொல்றீங்கல்ல, இப்போ நீங்கள் ஒரு வேதம்னு பேர் வச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து டைம் டேபிள்னு வச்சுக்கிறேன், ஒரு டைம் டேபிள், ஒருத்தனோட கால அட்டவணைன்னு சொல்லி காலக்கேடுன்னு வச்சுப்போம். ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா அவனோட காலக்கேடு இதெல்லாம் நீ செஞ்சேன்னா திருப்பி நீ முன்னோர்கள் ஆற்றல்கிட்ட வந்து சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு மேப் மாதிரி சிம்பிளாக சொன்னால் மேப்னு வச்சுக்கோங்க. அந்த மேப்பில் நீ இந்த இடத்துல இந்த ஸ்டேஜ் தாண்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி கொடுத்து, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அஞ்சு நீங்கள் சொல்லக்கூடியது நாலு சொல்லுவாங்க இங்கே, ஆனால் அஞ்சு இருக்குது, ஒன்று மறைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோன்னா ஸோ இந்த அஞ்சும் சேர்ந்து தான் உருவாக்கப்பட்டது இந்த மனிதர்களுக்கு ஒரு கைட் மாதிரி. அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், யார்கிட்ட கொடுக்கப்படுது அப்படின்னா மூத்தோல்கிட்ட கொடுக்கப்படுது. முதல் முதல்ல உருவாக்குனது யாருன்னா மூத்தோல். ஸோ மூத்தோல் உருவாக்கினப்புறம் ஆண் தேவை தேவைப்படுதுன்றது தான் சிவந்தன் உருவாக்குறாங்க. சிவந்தவனும் மூத்தவளும் சேர்ந்து இனப்பெருக்கம் செய்து உருவாக்கப்பட்ட மனித கூட்டம் தான் எல்லாருமே. ஓகேவா, ஷார்ட்டாக புரிஞ்சிச்சு அவங்களுக்கு ஒரு விஷயம். ஓகே, இந்த வழிமுறைகள் என்ன, அவங்க கொடுத்த அந்த அஞ்சு வழிமுறைகளை கரெக்டாக பயன்படுத்தி நீ இந்த உடலை விட்டு மாய்த்த பிறகு அந்த ஆற்றல் நேரடியாக நீ படித்த ஞானம் உன்னுடைய சோல் இருக்கும், அந்த அறிவாற்றலை வச்சு நீ அங்கே வருவ. ஏன்னா முன்னாடி உருவாக்கின ஆற்றல் கூட எந்த ஒரு பர்பஸ் இல்லை, அனுபவ அறிவு மட்டும்தான், நீயா போய் கற்றுக்கணும். ஸோ அந்த மாதிரி
ஹியூமன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பட்டறிவு தான், போய் முட்டினா தான் அங்கே செவர் இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு குழந்தைகளும் பிறந்து 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 இந்த வழிமுறைகளில் சுழற்சியில் முடிச்சு 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 முன்னோர்கிட்ட போய் சேரணும். இந்த லூப் மொத்தமாக முடியும் போது ஒருத்தனோட ஆர்ஜின் இருக்க குறிப்பிட்ட டைமிங்க்கு அப்புறம் ஓகே இதுக்கப்புறம் கிடையாது அப்படின்னு முடிய நிற்கிது, நிற்கிறதுக்கப்புறம் பிறப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நேரடியாக முன்னோர்கிட்ட போவாங்க. அதாவது இந்த அஞ்சு வழிமுறைகள் சரியாக பயன்படுத்தின கூட்டங்கள் ஆர்ஜின் நிற்கிது அப்படின்னா அவங்களுடைய லைனேஜ் முடியுது, அவங்க மொத்தமாக லூப்பை முடிச்சுட்டு முன்னோட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? இதான் மேட்ரு. பட் ஊடால நம்ம முன்னோர்கள் அங்கே பரிணாமி வீடு இருக்கிற அடைஞ்ச பிறகு கீழே ஒருத்தர் தான் பண்ணுறது உண்மை. நம்ம தலைமை இருக்க வரைக்கும் அவன் உள்ளே வெளியே வரவே இல்லை, தலைமை போன பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து பல வேலைகள் பார்த்தான். மூத்தவர்களுக்கு பல ஆற்றல் இருந்துச்சு எல்லாமே செய்ய முடியும், பட் அவங்கள அழிக்கலை. ஏன் அழிக்கலை அப்படின்னா அது கருணையின் உருவமானது. இதுக்கு அழிக்கிறதுக்கு எந்த ஒரு இதையும் சொல்லிக் கொடுக்கல, எல்லாத்தையும் அன்பாக ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு சரியான வாழ்க்கை நெறிமுறைகளை வழி நடத்தி கொண்டு போய் முன்னோர்கிட்ட சேர்க்கறது. இது மட்டும்தான் நம்மளுடைய பர்பஸ். வாழ்கிறோம், நிம்மதியாக அனுபவிக்கிறோம், இருக்கிறத நல்லா ஒரு ஒரு மான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை வேணும் ஒரு ஆடு வளர்க்குறாங்க, ஒரு 30 ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னா 30 ஆடுகளை கரெக்டாக பயன்படுத்தி ஒரு 10 ஆடுகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த 10 ஆடுகளுக்கு ஈக்குவலாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சு இந்த ஈக்கோ சிஸ்டத்தை கரெக்டாக கொண்டு வரணும். பட் நாகர்களுக்கு சொல்லி கொடுத்த விட்டது தவறான வழிகள். இந்த நாகரிக வளர்ச்சி அடையணும் வளர்ச்சி அடையணும்னு சொல்லி சொல்லி அவங்க என்னென்னமோ டெக்னாலஜி கொண்டு இங்கே இருக்க இயற்கை சூழலை அழிச்சிட்டு இருந்தாங்க. நாம் நம்ம நவீன பல மனிதர்கள் நாம் அவங்கள விட அறிவாற்றல் அதிகமாக இருந்தாலும் நம்ம தெளிவாக இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கோம். இவங்களுக்கும் இவங்களுக்கும் நடந்த சண்டை தான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கு. இடையில வந்து நாகர்கள் ஒழுக்கப்பட்டிருந்தாங்கல்ல, இந்த முன்னோர்கள் போன பிறகு முன்னோராட்டு போன பிறகு மூத்தவர்கள் எதுவுமே செய்யலை. ஆனால் சிவந்தவன் இதை எப்படி வெறுப்பாயிட்டான், என்ன பண்ணிட்டான் அப்படின்னா காட்டுக்குள்ளே இறங்கிட்டான், இறங்கி எல்லாரையும் அடித்து ஓரமாக அடித்து ஓரம் விட்டான், ஓரமாக பதுங்கிட்டாங்க. இப்போ காட்டப்பெல்லாம் டேக் ஓவர் பண்ணுறது யாருங்க? சிவந்தவன். சிவந்தவனுக்கு தலைமையில் காடு உள்ள வாங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அப்படியே என்ன நம்மளோட நாகரிக வளர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அண்டர்கிரவுண்டில் இருந்தவங்க பல இடங்களில் நார்த் சைடு போனவங்க எல்லாருமே பதுங்கு குழிகள் உருவாக்குறாங்க. அதாவது நான் சுரங்கப்பாதைகள் ஏகப்பட்ட உலகத்தில் இருக்க ஏகப்பட்ட சுரங்கப்பாதைகள் எல்லாத்தையும் உருவாங்க நினைக்கிறேன். ஸோ இது ஒரு காலத்தில் உலகம் முழுக்க இருக்க எல்லாத்துக்குமே இன்டர்லிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த இன்டர்லிங்கில் அப்பப்போ வெளியே வந்து ஒரு சில மனித கூட்டங்களை மண்டையை கழுவி அவங்கள கூட்டி போய் நாங்கள் கலப்பாக மாற்றி அரசு தலைமையை மாற்றி இப்போ நீங்கள் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல நம்மளை எல்லாரையுமே, இந்த கூட்டம் உருவானது இப்படி தான். ஸோ அதில் நம்ம சரியாக தான் போயிட்டு இருந்தோம். இந்த இடம் எங்களுக்கு வேணும், ஏன்னா அவங்க தான் முன்னாடி இருந்திருக்காங்க, அவங்க தவறான வழியில் பயணித்தனால தான் இந்த பிரச்சனை. சரியான வழியில் இருந்த இருக்க வரைக்கும் மூத்தல் ஒரு கூட்டம் தனியாக இருந்துச்சு, இவங்களாம் காட்டுக்குள்ளே நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காட்டுக்குள்ளே போகாமல் இருந்ததுக்கான காரணம் காடுல முழுக்க நாகர்கள் இருந்தாங்க. இந்த நாகர்கள் தப்பாக இருக்காங்க, இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி எக்கோவை முடிக்கிறாங்க. அதாவது இந்த எக்கோ விஷயம் இருக்குல்ல, இந்த பூமியோட எக்கோ சிஸ்டம், இந்த எக்கோ சிஸ்டத்தை அழிக்கிறாங்க. இது வந்து ஒட்டுமொத்தமாக அழிவு கொண்டு போய் சேர்க்கும், நமக்கு மட்டும் கிடையாது இந்த ஒட்டுமொத்த பூமிக்கு அழிவு கொண்டு போய் சேர்க்கும்ன்ற காரணத்துக்காகத்தான் சிவந்தவன் உள்ள போய் சண்டை போடணும். இதை புரியாதவங்க எங்கள் இடத்த அபகரிச்சிட்டாங்கன்றக்காக பகையை உருவாக்கி சண்டை போட்டு சாவறாங்க. இன்ன வரைக்கும் இப்படி உருவாக்கப்பட்டது தான் முதல் முதலாக நாகர்கள், நாகர்களுடைய கலப்பை சேர்ந்த அரசு குடும்பங்கள். அரசு குடும்பம் எப்படி உருவாச்சவங்களாவது சொல்லியிருப்போம், ஒரு தலைமை மனித கலப்பை முதல் மண்டைகளை கூட்டி போனால் இல்லை, அதுவும் நாகர்களும் சேர்ந்து உருவாக்கணும் ஒரு ஒரு அரசு குடும்பம் வந்துச்சு. அந்த அரசு குடும்பம் தான் ஃபஸ்ட்டு அரசு குடும்பம், அது யாருக்குமே தெரியாது. ரெண்டாவது ஒரு லைனேஜ் இருக்குது, அதுவும் யாருக்குமே தெரியாது, அது ஹைடாக இருக்கும். ஒரு அரசு பர்சனலான பேச்சு மட்டுமே தான் அடிபடும். பட் மூணாவதாக இருக்கிறது தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இந்த இங்கிலாந்து அப்படி எப்படின்றீங்க இல்லை, இப்போ கண்ணு முன்னாடி இருக்காங்க ராயல் சொசைட்டி, இவங்க தான் மூணாவது தலைவர்கட்டு. நாலாவது தலைவர்கட்டு தான் கார்பரேட், புரியுதா? கார்பரேட் அதுக்கு கீழே இருக்கிறது தான் அரசியல்வாதிகள் பெரும்புள்ளிகள், அது கீழே இருக்கிற ரவுடிசம் இந்த சல்லிப்பயில் இவங்கெல்லாம், அதுக்கு கீழே இருக்கிறது தான் நாம் அடிமைகள். புரியுதா உங்களுக்கு? சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இந்த எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு புரியலை அப்படின்னு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. தயவு செய்து நீங்கள் போயிட்டு இந்த எக்கோ அவங்க உருவாக்கணும் சொல்லிச்சுட்டா நிம்மதியாக மேட்ரிக்ஸில் வாழ்ந்துக்கோங்க, இங்கிட்ட வராதிங்க, என்னிடம் வராதிகள் தோழர்களே அப்படின்றவங்க தான் சொல்ல வேண்டியது இருக்கு. சிம்பிள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒட்டுமொத்த ஸ்டோரியும் ஒரு ஸ்லோவாக கரெக்டாக ஒரு கோர்வையாக சிம்பிளாக சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு எளிமையாக அவரே எனக்கு ஒரு சில இடத்துல கரெக்டாக நுணுக்கமாக சொல்லி கொடுத்தாரு. அந்த நுணுக்கமாக சொன்னேன்னா கண்டிப்பாக புரியாது, அதுக்காக தான் நான் ஒரு ஸ்டோரியை லைனாக கொண்டு வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் மூத்தவர்களோட தனி ஆர்ஜின் சொல்லணும், அதுக்கப்புறம் சிவந்தவனோட தனி ஆர்ஜின் ஸ்டோரி, அதுக்கு இந்த மாதிரி மனித கூட்டம். அப்போ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இருக்குது, எல்லாருடைய விஷயத்தையும் தனித்தனி ஆர்ஜினாக சொல்லுவோம், அதுக்கு உடனே அடுத்து எப்போ வரும் அப்படிலாம் கேட்கக்கூடாது எனக்கு தோணும். நான் சொல்லியிருக்க மாட்டேன் எனக்கு இப்போ செய்யலாண்டா அப்படின்னு தோணுச்சு, நான் கண்டிப்பாக செய்வேன், அந்த டைமிங் மட்டும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, கட்டமைப்பை உடைப்பது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். கட்டமைப்புனா நம்ம கட்டமைப்பு இல்லை, எதிரிகளை உருவாக்கின கட்டமைப்பு எப்படி உடைக்கிறதுன்றது தெளிவாக சொல்கிறேன். இதை புரிஞ்சிட்டீங்க, இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்படி பரிசு வருது பை டே, நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்,
இது நான் ஆரம்பத்திலேயே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். ஏன் நான் சொல்லலை அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் பக்குவப்படுறீங்க. நிறைய கமெண்ட்ஸ் நான் கவனிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. நான் உங்களை ஒரு 1 இயராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், 8 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணுறேன். அப்போலாம் எனக்கு புரியலை. இப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போது இது நிறையா ஹாலிவுட் மூவிஸில் வந்துட்டு இருக்கு. நீங்கள் சொல்ல இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் அவங்க இப்போ ஹாலிவுட்ல எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு புரியுது, நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ டைம் எடுக்கும், மனிதர்களை பொறுத்தவரைக்கும் டைம் எடுக்கும். ஈஸியாக யாருமே டக்குன்னு நம்பிட மாட்டாங்க, பட் நம்பிட்டா ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. அதான் மனிதர்களுடைய ஒற்றுமை. ஸோ அது சரியான பாதையில் இருக்க வரைக்கும் நம்ம கரெக்டாக நடக்கும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் செய்கிறப்போ என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த கட்டமைப்பு உழைக்கிறது எப்படி அப்படின்றத சிம்பிளாக சொல்கிறது. இப்போ சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி சிம்பிளாக சொல்லலாம். அந்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் ஆல் அவுட் இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனல் மெம்பர்ஸ் இருக்கிறீங்களா, சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேட்லாம் இருக்குது, உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துருங்க. அடுத்த விட சந்திக்கலாம். உனக்குள்ள இருக்கிற வலிய என்னால உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்களை டாப் அப் வேணும் எனக்கு, சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.